ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு சிவா மனசில் சௌமி சேனல். இன்றைக்கி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹொசூர் டு பெங்களூர் ஏர்போர்ட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்மைல் பண்ணுங்க. நம்ம ஏர்போர்ட் போகிறதுக்கு கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். கேபு வந்துச்சு, 7 மணிக்கெலாம் கரெக்டாக வந்துருச்சு. வழக்கமாக எதையாச்சும் மிஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பாட்டிலை மிஸ் பண்ணிட்டோம். அது கூடயே காம்ப்ளிமெண்ட்ரியாக என்ன மிஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா குப்பை எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். சரி, போகிற வழியில் வந்துட்டு தண்ணி பாட்டில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஹொசூர் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு பேக்கரியில் நிறுத்தி தண்ணி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கார் கிளம்பிடுச்சு. புஜி பப்ஸ் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வீட்டிலேருந்தே பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் வந்துட்டு பைனாப்பிள் இருந்துச்சு. ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு காட்டு வழி பாதை மாதிரி இருந்துச்சு. பட் அப்பப்போ ஊரெல்லாம் வந்துச்சு. ஆனால் இந்த ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. தெரிஞ்சவங்களாக இருந்துச்சுன்னா இந்த ரோட்டில் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். பட் தெரியாதவங்களாக இருந்துச்சுன்னா, ஏன்னா அங்கங்கே குழியாக இருந்துச்சு, அப்புறம் வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சு, கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் இவர் வந்துட்டு நான் இந்த ரோட்டில் வந்திருக்கேன், ஸோ அதனால் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். நல்லா ஃபாஸ்ட்டாகவே ட்ரைவ் பண்ணி போனார். நம்மளுக்கு ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா 11:30 தான் ஃப்ளைட்டு. ஸோ நம்ம சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு, 7 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டு ரோடு அதாவது ஹைவேஸ் மாதிரி இருக்குது. இப்போ தான் நீட்டான ரோட்டுக்கே வந்திருக்கிறோம். இது வரைக்கும் வந்தது எல்லாமே வந்து ஒரு குண்டு குழியுமான ரோட்டில் வந்தோம். இப்போ வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு ரோடில், பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு சைட்லேயும் காடு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கிராமம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வழியாக தான் இவர் கூட்டிகிட்டு போனார். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் புர்ஜியும், அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நான் வந்து ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுட்டேன், ஏன்னா எனக்கு வாமிட் வரும்ன்றதுனால ஒன்று மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா நம்ம அங்கே போய் சேர்றதுக்கே எப்படி ஒரு 2.5 ஆயிரும், அது வரைக்கும் நம்ம பசியோடு இருக்கணும். அதனால நம்ம ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டேன். அம்மாவும் ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிட்டாங்க. புஜ்ஜி வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அவனுக்கு சீக்கிரமாகவே எழுந்திரிச்சா இந்த மாதிரி ஆயிடுவான், டல் ஆயிடுவான். ஊருக்கு போகும்போது நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் இதே மாதிரி சேம் டல் ஆயிடுவான், அதே மாதிரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட 7 சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம். உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா என்னன்னு தெரியல. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போகிறேன். அம்மா வந்து ஆல்ரெடி போயிருக்காங்க, பட் பெங்களூர் ஏர்போர்ட் வந்தது கிடையாது. அவருக்கும் இதுதான் பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ஃபஸ்ட் டைமு. இவர் வந்து முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போயிருக்கிறாரு. அப்போ வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னார். ஸோ அதனால் நாங்களும் என்ன பண்ணிட்டோம், சரி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர் வந்து அவருக்கே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டோம். ஓகேங்கண்ணா, நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டோம். ஃப்ரூட்ஸும் அதுக்கப்புறம் சப்பாத்தியும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்கிங் கிட்ட போயிட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. எனக்குலாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. புஜ்ஜியும் வந்துட்டு கொஞ்சம் அவன் டல் ஆகிட்டான், பட் இருந்தாலும் அவனுக்கும் ஜாலி தான். நானும் புஜ்ஜி ஜாலியாக பேசிகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் அவன் வந்து சாப்பிடவே கிடையாது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்குள்ளே நம்ம பார்க்கிங்கில் வண்டி நின்றுச்சு. வண்டி நின்னோடனே போயிட்டு பேகை ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்டு பேக் எல்லாத்தையும் வச்சாச்சு. இங்கே பார்த்திங்களா அழுகு மூஞ்சியாட்டம் இருக்கான்ல. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சாவே இந்த பையனுக்கு இந்த மாதிரி தான் ஆயிரும். அதாவது காலையில் எழுந்திரிச்சாமே சீக்கிரமாக எழுந்திரிச்சா இந்த மாதிரி ஆயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம அந்த சைட் போகணும். அந்த சைட் போயிட்டு நம்ம என்ன ப்ரொசீஜருங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அம்மா போயிட்டு கேட்டுட்டு வர போயிட்டாங்க. அதுக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். இந்த பையன் வந்துட்டு என்னை தூக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனுக்கு வந்துட்டு ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு, அதனால் வந்து என்னால் நடக்க முடியாது, தூக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து போகிற எக்ஸைட்மெண்ட்டில் அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த பையன் வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்துட்டு செக்இன் பண்ணாங்க. எப்படின்ட்டா ஆதார் கார்டு வச்சு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே போனால் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. ஆக்சுவலாக எல்லோரும் போயிட்டு அடிக்கடி போகிறவங்களுக்கு அது பிரம்மாண்டமாக தெரிஞ்சிருக்காது. நமக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஜாலியாக அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம
நம்பர் போட்டோம்னா அதுலேயே வந்து பிரிண்ட் அவுட் ஆகி வந்துடும். ஸோ அதை எடுக்க சொன்னாவது இந்த பையன் ஹாப்பி ஆவான்னு சொல்லிட்டு அதை எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூட்கேஸ்லாம் வந்துட்டு வெயிட் செக் பண்ணாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து 15 கிலோன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து 3 பேக் எடுத்திருந்தோம். 3 பேக்கில் வந்துட்டு அவங்க டேக் ஒட்டி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வீட்லேயே வெயிட் மிஷின் இருந்ததுனால 15 எங்களுது பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பேக்கில் தூக்கிட்டு போகிற பேக் இருக்குல்ல, அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்லிப்பரு அந்த மாதிரி அப்புறம் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அந்த மாதிரி ஐட்டங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதில் பெருசாக எதுவும் வெயிட்டு கிடையாது. அதையும் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. புஜி வந்துட்டு அம்மா நம்ம சூட்கேஸில் எங்கேயும் அனுப்பிச்சிட்டாங்க, அது எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் இல்லைப்பா, அது வந்துட்டு டைரெக்டாக ஃப்ளைட்டுக்கு போயிடும், நம்ம இப்போ போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மேலே ஏறி கிளம்பிட்டோம். நம்மளுக்கு வந்துட்டு கேட் நம்பர் 13 நினைக்கிறேன். அப்புறம் அங்கே போயிட்டு சும்மா இருப்போமா, ஒரு ஃபோட்டோவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புஜி வந்துட்டு அங்கே ஒரு ஃப்ளைட் ஒன்று இருந்துச்சு, அங்கே போய் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதாவது பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே நானும் உட்காந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இவங்களை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நமக்கு வந்துட்டு 11:30 நம்ம வந்துட்டு 9:15, 9:30 வந்தாச்சு. அப்புறம் நம்ம புஜி பாப்ஸ் ஒரு கூத்து பண்ணாங்கன்னு பார்க்கணும், நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டான். சரி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு பார்த்தா தோசை தான் இருந்துச்சு. சரி மற்றது இருந்துச்சு பட் தோசை ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எவ்வளோவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 438 ரூபா ஒரு தோசை வந்து 438 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு குடும்பமே சாப்பிட்டுருக்கலாம். இங்கே போய் ஒரு பையன் மட்டும் 438 ரூபாய்க்கு சாப்பிட வேண்டியது, அதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு டீ கொடுத்தாங்க பார்த்தீங்களா. 438 ரூபா போட்டு நம்மகிட்ட ஒரு தோசையை வாங்கி ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு டீ கொடுக்குறாங்க. ஓகே இப்போ வந்துட்டு நம்மளை வந்துட்டு அனுப்பிச்சி விட்டாங்க, உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க, அந்த கேட்டிலேருந்து உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. நமக்கு வந்து ஒரே எக்ஸைட்மெண்ட்டு, அச்சோ இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நம்ம வந்து ஃப்ளைட்டில் போக போகிறோம் ஃப்ளைட்டில். ஆனால் கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருந்துச்சு. எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 1 நம்பர்லேருந்து 30th வரைக்கும் இருக்கிறவங்க வந்து சீக்கிரமாக வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து 26, நம்ம 3 பேரும் ஒரே சீட் தான், 26. நம்மளது பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளைட்லேயே நம்ம போய் ஏற மாதிரி அட்டாச் பண்ணியிருந்தாங்க. பட் அது பேரெலாம் எனக்கு தெரியல, நம்ம அதனால நம்ம வெளியெல்லாம் எங்கேயும் போகலை, நேராக டைரெக்டாக அப்படியே ஃப்ளைட்டில் போயிட்டோம். என்னடா ரொம்ப நேரமாக என்னை காணான்னு சொல்லி தேடி இருப்பீங்க, அந்த ஒரு காரணத்தினால என்னை காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா வீடியோ எடுத்தது ஃபுல்லாகவே நான் தான். வழக்கமாக வந்துட்டு அம்முதான் எப்பயுமே வீடியோ எடுப்பாங்க, இந்த வாட்டி என் கையில் ஃபோனை கொடுத்துட்டாங்க, நான் தான் வீடியோ எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இந்த வீடியோன்னு மட்டும் இல்லை, எல்லா வீடியோத்துலேயும் நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன், இவங்க ரெண்டு பேர் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே நம்ம ஃபைனலாக ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கனவு, எப்படியாவது ஒரு நாளாவது ஃப்ளைட்டில் போயிடணும்டா அப்படின்னு ஒரு கனவு இருந்துச்சு. அது வந்து கல்யாணமான புதுசில் அம்முக்கிட்ட சொல்லியிருந்தேன், அதை வந்து இப்போ நிறைவேற்றிட்டாங்க. தேங்க்யூ அம்மோ. புஜியும் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தான் நம்ம ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆசையும் நிறைவேற்றியாச்சு. ரெண்டு பேர்த்துலேயும், அதாவது ஒரே கல்லில் 2 மாங்கா, ரெண்டு பேர்த்தோட ஆசையும் நிறைவேற்றியாச்சு. நம்மளுக்கு சீட்டெல்லாம் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரியாது, ஏன்னா நம்ம முன்னாடி போயிருந்தோன்னா தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நமக்கு தெரியாதுங்கிறனால நானும் தேடிட்டே போயிட்டு இருந்தேன். அப்புறமா வந்துட்டு மேலே நம்பர் போட்டிருந்தாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. புஜி வந்துட்டு நான் தான் விண்டோ சீட்டில் உட்காருவேன், அந்த ஓகே ஓகே படத்தில் வர மாதிரி நான் தான் விண்டோ சீட்டில் உட்காருவேன், நான் தான் விண்டோ சீட்டில் உட்காருவாங்க. சரி ஓகே புஜியை உட்காந்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால பக்கத்தில் யாராச்சும் தைரியமான ஆளாக இருக்கணும்ல, அதனால் அம்முவை வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்முவை பிடிச்சிக்கலாம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நான் எடுத்த ஃபோட்டோ, சூப்பராக இருக்குல்ல. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், கண்டினியூ ஆகும், வெயிட் பண்ணுங்கள்.